கபில் தேவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 1983 முதல் முறையா உலகக்கோப்பையை வென்றிருந்தது. இது மையமா வச்சு ஹிந்தியில இப்போ படம் ரிலீஸ் பண்றாங்களாம். பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் கேப்டன் கபில் தேவா நடிக்கிறாங்க. இவங்களோட தாஹீர் ராஜ் பாஷின், ஜீவா, ஷாஹிப் சலீம், ஜதின் சர்மா, ஷிராக் பட்டேல், டிங்கர் சர்மா, நிஷாந்த் தாஹியா, ஷார்டி சந்து, ஷஹீல் கத்தார், அம்மி விக், ஆதிநாத் கொதாரே, தாயா கௌபா, பத்வி, பங்கஜ் திரிபாதி ஆகியோர் அணி வீரர்களா நடிச்சிருக்காங்க. தீபிகா படுகோன் கபில் தேவ் மனைவி ரோமி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை கபீர் கான் இயக்கி இருக்காரு. ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட், ஒய்னா டெக்ஸ் நிறுவனங்கள் இணைஞ்சு விநியோகிக்கும் இந்த திரைப்படம் 2020 ஏப்ரல் 10 உலகம் முழுவதும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளை ரிலீஸ் பண்றாங்களாம். அண்ட் தமிழ்ல இந்த படத்தை கமலோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ கமல் என்ன சொல்றாரு அப்படின்னா, 83 படத்தை தமிழ வழங்குவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். வரலாற்றின் வெற்றி பக்கங்களை அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த கிரிக்கெட் போட்டிகளை மீண்டும் திரையில் உருவாக்கி அளிப்பதில் கர்வமும் பெருமையும் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற சீரிய கருத்தை இந்த தேசத்து மக்களின் மனதில் விதைத்த வகையில் இந்த அணிக்கு சிறப்பு மரியாதை இருக்கு. முயற்சித்தால் முடியாதது எதுவுமே கிடையாது என்பதற்கும் இந்த வெற்றியே சான்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையும் மனத்திடமும் இந்த வெற்றிக்கு ஊக்கம் மருந்து. பல்வேறு மக்களுக்கு தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் தந்த கதையை, கபில் தேவ் தலைமையில் மொத்த அணியும் போராடி உலகக்கோப்பையை வென்ற கதையை நம் மக்களுக்கு தமிழில் அளிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.